மினாலியா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஜோதிட வித்வத் சந்திரசேகர் அவர்களின் அன்பான வணக்கம். 12 ராசிக்கான இன்றைய தினப்பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். 10/11/2018 சனிக்கிழமை, திருதியை திதி இன்றைய தினம் இரவு 11:05 வரை உள்ளது. அதன் பிறகு சதுர்த்தி திதி ஆரம்பிக்கின்றது. இன்று அதிகண்ட யோகம், தைத்துலை கரணம். கேட்டை நட்சத்திரம் இன்றைய தினம் இரவு 11:26 வரை உள்ளது. அதன் பிறகு மூல நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது. மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் இரவு 11:26 வரை சந்திராஷ்டமம் உள்ளது. அதன் பிறகு ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. துணிச்சலுடன் செயல்படும் தன்மை கொண்ட மேஷராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இன்றைய தினம் ஒரு சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது. உடல்நலத்திலே சிறிய பாதிப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். வெளியூர் பயணங்களை சற்று தள்ளி போடுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. சிறந்த குண நலன்களுடன் திகழும் ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7 இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு நிலையை இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தருகின்றது. செய்யக்கூடிய தொழிலிலே அபரிவிதமான முன்னேற்றங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. திறமையாக செயல்படும் தன்மை கொண்ட மிதுனராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. கஜகேசரி யோகம் நிறைந்த ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. பணவரவு செய்யக்கூடிய தொழிலே அபரிவிதமாக உங்களுக்கு வந்து ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. உறவினர்கள் மத்தியிலே உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து பல மடங்கு வந்து உயரும். வீட்டிலும் வெளியிலும் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை பவனங்கு வந்து அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல இனிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. மன வலிமை நிறைந்த கடகராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 5 இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து மிகவும் சாதகமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகின்றது. கஜகேசரி யோகம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. பணவரவு மிகவும் அற்புதமாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து வெற்றியை ஏற்படுத்தி தரும். குடும்பத்திலே இளைய சகோதர வகையில் மிகவும் அனுகூலமான பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மனதிலே தைரியம் தன்னம்பிக்கை புத்துணர்ச்சி பல மடங்கு வந்து அதிகரிக்கும். அதிகமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. கம்பீரமாக செயல்படும் தன்மை கொண்ட சிம்மராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4 இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டத்தை நிறைந்த ஒரு நாளாக ஏற்படுத்தி தருகின்றது. பணவரவு திடீரென்று ஏற்படும். எதிர்பாராத ஒரு திடீர் தனயோகம் இன்றைய உங்களுக்கு வந்து ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். மிகவும் உற்சாகமாக செயல்படுவீர்கள். குடும்பத்திலே நல்ல பேர் புகழ் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு மிகவும் மன மகிழ்ச்சி, மனதிலே பெருமிதம் கொள்ளக்கூடிய புதிய சம்பவங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். மிகவும் அதிகமான மகள் மகிழ்ச்சியை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. புத்தி கூர்மையுடன் திகழும் கன்னியாராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3 இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினாலே நல்ல ஒரு அழகான காரியங்களை நீங்கள் செய்து மிகவும் வெற்றிகரமாக திகழ்வீர்கள். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை ஏற்படுத்தி தரும். குடும்பத்திலே சகோதர வகையில் மிகவும் அனுகூலமான பலன்கள் இன்றைய உங்களுக்கு வந்து கிடைக்கும். கஜகேசரி யோகம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. பணவரவு நன்றாக இருக்கும். உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. அன்புடன் பழகும் தன்மை கொண்ட துலாம் ராசி நேயர்களே,
உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் என்றும் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. தெய்வ பலம் மடங்கு வந்து அதிகரிக்கும். உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் நிறைவேறும். மனதிலே தெய்வீகமான ஒரு எண்ணங்கள் பல மடங்கு வந்து அதிகரிக்கும். கோவில் திருப்பணிகள் எடுத்து செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் உங்களுக்கு வந்து ஏற்படும். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்கின்றவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைக்கும் உங்களுக்கு வந்து அமைகின்றது. வீரத்துடன் செயல்படும் தன்மை கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசியில் சந்திரனுடைய சஞ்சாரம் என்றும் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. சந்திரன் குரு இணைவு கஜகேசரி யோகம் நிறைந்த ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இன்றும் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. சந்திரன் புதன் இணைவு இருப்பதால் உங்களுடைய திறமையினாலே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றும் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. மன மகிழ்ச்சியை அடைவீர்கள். உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் நிறைவேறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வுகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய உங்களுக்கு வந்து அமைகின்றது. வைராகியத்துடன் செயல்படும் தன்மை கொண்ட தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 12 இடம் என்று சொல்லக்கூடிய விரகஸ்தானத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. பணவரவு நன்றாக இருக்கும். செய்யக்கூடிய தொழிலே புதிய முயற்சிகள் எல்லாம் வந்து வெற்றியை ஏற்படுத்தி தரும். குறிப்பாக பங்கு சந்தைகளே உங்களுக்கு நல்ல கணிசமான ஒரு லாபம் கிடைக்கும். வர்த்தக தொடர்புகள் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் செல்வாக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய உங்களுக்கு வந்து அமைகின்றது. விடாமுயற்சியுடன் செயல்படும் தன்மை கொண்ட மகர ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. பணவரவு நன்றாக இருக்கும். மனதிலே ஆன்மீக எண்ணங்கள் பல மடங்கு வந்து அதிகரிக்கும். வெளிநாடு செல்வதற்கான புதிய முயற்சிகள் இன்றைய உங்களுக்கு வந்து வெற்றியை ஏற்படுத்தி தரும். வெளிநாட்டிலே குடியுரிமையை பெறுவதற்காக முயற்சி செய்கின்றவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். பண வரவு தரக்கூடிய ஒரு மன மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. சகிப்புத்தன்மையுடன் செயல்படும் தன்மை கொண்ட கும்பராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10 இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. மன மகிழ்ச்சியை அறிவீர்கள். குடும்பத்திலே குழந்தைகளாலே உங்களுக்கு மன மகிழ்ச்சி மனித பெருமிதம் கொள்ளக்கூடிய புதிய சம்பவங்கள் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படும். பணவரவு நன்றாக இருக்கும். எடுத்த காரியத்தை நன்றாக நிறைவேற்றுவீர்கள். மன மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய உங்களுக்கு வந்து அமைகின்றது. நடுநிலையுடன் செயல்படும் தன்மை கொண்ட மீனராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 9 இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் என்றும் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. கஜகேசரி யோகம் உங்களுடைய ராசி அதிபதி குரு சந்திரனுடன் யோகாதிபதியாகிய சந்திரனுடன் இணைந்து சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு. மன மகிழ்ச்சி மடங்கு வந்து அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும் உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு உருவாகும். பணவரவு நன்றாக இருக்கும். மன மகிழ்ச்சியை அடைவீர்கள். குழந்தைகளாலே உங்களுக்கு ஒரு மனதில நிம்மதி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் இன்றைய கைக்கு வந்து சேரும். மன மகிழ்ச்சியை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. மேலும் நாளைய தினப்பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மினாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.